படுக்க தூங்க போகிறோம் ஐயா, பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வர்றது இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவையில்லாத சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குங்க. அது தன்னாலாக இருந்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நம்ம அறியாமல் தான் ஒரு 4 மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்குங்க. இடையில் விழிப்பு வந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுதுங்க. இது எப்படி கட்டுப்படுத்துறது ஐயா? அதாவது முதல்ல வந்து நீங்கள் வந்து தூங்கினாலும் ஒன்று தான், தூங்கலைனாலும் ஒன்று தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடணும். தூங்குறத தூங்காமல் இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்துரும். தூக்கம் வரலையே நம்ம நாளை இது நம்ம உடம்பை பாதிக்குமே, தூங்கினா தானே நமக்கு நல்லது, இல்லைன்னு ஏதாவது பிரச்சனைகள் வருமே சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை கெடுக்கும். அதனால் முதல்ல நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க, தூங்கினாலும் ஒன்று தான், தூங்கலைனாலும் ஒன்று தான், எப்படியே உடல் வந்து அதுவே அதை பார்த்துக்கணும்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக ஆயிருங்க. வேறு நாங்கள் வந்து ஒரு பிராணாயம பயிற்சி ஒன்று கற்றுக் கொடுப்போம். நீங்கள் இந்த முகாமில் வந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிடலாம். அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தூக்கத்துக்கு ப்ராப்ளம் இருக்காது, தூக்கம் நல்லா வரும். சப்போஸ் நீங்கள் இடையில் விழிச்சிங்கனாலும் கூட அந்த சுவாசத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அப்படியே நீங்கள் படுத்துகிற லெவலில் இருந்தே கூட அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே தன்னால் உங்களை அறியாமலே தூங்கிடுவீங்க. அதாவது எப்படின்னு சொன்னால் அந்த குரட்டை விடுவாங்க பார்த்தீங்களா, குரட்டை விடும் பொழுது அந்த இன்னர் நாசிலிருந்து தான் அந்த சுவாசமே போகும், இந்த மூக்குழி வராது. மூக்கின் உள்பகுதியிலிருந்து தான் சுவாசம் வளர்க்கும், அந்த இடத்துலையே சுவாசம் விடும், அந்த இடத்துலையே சுவாசம் விடுறது. அது ஒரு பயிற்சியாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நான் முடியட்டும் போன பிறகு கூட இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், போகும்போது கடைசியில் சொல்லிவிடுவோம். நீங்கள் அவசரம் உண்டெல்லாம் உங்களுக்கு 12 மணிக்கு முடிச்சிருவோம், முடிக்கும்போது உங்களுக்கு சொல்லிவிடுவோம்.